வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று, கந்தா என்று, கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று. திருநீர் அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய அத்துணை ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் ரொம்ப உபயோகமாக இருந்துட்டு இருக்கு. சார், நான் இது பண்ணுறதுங்காட்டி எனக்கு பெரிய மாற்றங்கள் கிடைச்சிருக்கு சார். நான் வேலை வாய்ப்புக்கு அட்டன் பண்ண போனேன், எனக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பா, பூஜை பண்ணு பூஜை பண்ணு பூஜை பண்ணுன்னு. இப்போ நான் பூஜை பண்ணுறதே இல்லை. நான் இப்போ உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் சார். ஆஹா, இந்த நிகழ்ச்சி ஒன்று பெரிய மாற்றத்தை கொடுத்து, இது அத்தனைக்கும் புதியுகம்தான் காரணங்கிற விஷயத்தை சொல்லி, சரி இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 6/7/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆணி மாதம் 21 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 4:54 வரை. பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பிள்ளையார் தான் முதற் முதற் கடவுள். பிள்ளையார் வழிபட்டு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பாங்கிறது சாஸ்திரம் சம்பிரதாயம், அதான் உண்மையும் கூட. சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு கோயிலுக்கு போவா, விநாயகரை ஆராதனை பண்ணுவோம். அப்படி ஆராதனை பண்ணும்போது நல்ல நல்ல பலன்கள்லாம் அவளை தேடி வரும், கூடி வரும். அப்பேற்பட்ட அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்த உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தோட பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, தினமும் நிறைய காரியங்கள் நம்ம பண்ணும்போது கொஞ்ச நேரம் சோர்வு யதார்த்தமா இருக்கும். இந்த சோர்வுகள் பல பேருக்கு புரியாது. எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பியே, ஆமா 24 மணி நேரம் இருப்பேன், அதே வேலை எப்பவுமே தொடர முடியுமா? இல்லை, கொஞ்சம் முடியல, படுத்துருக்கும். கொஞ்ச நேரத்தை அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவோம். பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நாசால போய் வேலை செய்யணும்னு நினைச்சுண்டு அதற்குண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு, ஐஐடி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாளுக்கு, ஐடியில் வேலையில் பார்த்து எதிர்பார்த்த வாளுக்கு, என் குழந்தை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு சில உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணலன்னா நிச்சயம் அமோகமான பலன்கள் தரும். இடம் விட்டு இடம் மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களில் மாற்றம் நல்ல பலன்களை கொடுக்கும். சட்டுன்னு ஒரு வேலையை விட்டுவிட்டு இன்னொரு இடம் மாறினோம்னா அந்த வேலையில் முன்னாடியே இன்னொரு இடத்தை பிடித்து வைத்துட்டு மாறுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சில நேரங்கள் யதார்த்தமான கவலைகள் இருக்கும். இப்படி பண்றோம் அப்படி பண்றோம், இந்த மாதிரி கவலைகள் யதார்த்தமாக இருக்கும். அந்த கவலைகளை மேம்படுத்த வேண்டாம். இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். யாராவது உங்களை துட்டி விட்டா கொஞ்சம் நேரத்தில் அன்பாக பேச போகிறோம், கோபத்தில் பேசி விட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து மனசில் வைராக்கியத்தோடு இனிமே வாட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம கோபிச்சுக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய சொந்தம், நம்மளுடைய பந்தம், யார் நம்மளை பேச போகிறோம், நல்ல வரைவுகள் தானே சொல்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் கொண்டு. அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணப்படாது. அவளுக்கு பிடித்தமான அவள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு பொருத்தமாக தான் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துக்கணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இந்த தினத்தில் வீட்டு அருகாமல் இருந்த இட சம்பந்தமான பிரச்சனை வழக்குகள்லாம் நீங்கள் வெற்றி கொண்டு விடுவேன். அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புக்கள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள். எதிர்பார்த்த காரியங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கும். ஸ்கூல் வச்சுட்டு இருக்குவா, காலேஜ் வச்சுக்கிட்டு இருக்குவா, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்குவா, சமையல் கலைஞராக இருந்துட்டு இருக்கவா, நிறைய விஷயங்களில் நான் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம்
எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும். போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கோ நீங்க தான் வெற்றி அடைவீங்க. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக, டான்ஸ் சம்பந்தமாக, பாட்டு சம்பந்தமாக திறமையாக இருந்துருக்கவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மிதுன ராசி என்பர்கள் வரா கடன்கள் வந்து தீரும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். ஒன்பது நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளை பாராட்டினானா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், நல்லதும் செஞ்சு திட்டு வாங்கினோம்னா எவ்வளோ கஷ்டமும் இருக்கும். இந்த தினத்தில் நல்ல ரெகக்னேஷன், பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும், நினைக்காத ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சில நேரங்கள் திருஷ்டி பட்டாப்புல அதுக்கெல்லாம் தடங்கள் வரும், ஆனால் அதிலிருந்து மாறிடுவேன். இன்னைக்கு கடகராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் அமோகமான பலன்கள் உண்டு. சில விஷயங்கள் தன்னால் ஊர்ஜிதமில்லாத விஷயங்கள்ல இன்னைக்கு ஊர்ஜிதமாயிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். எட்டு நிறம் நீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேர்களே அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிச்சு, நம்ம கூட இத்தனை நேரம் இருந்துட்டு இருந்தா அமைதியா தான் இருந்துட்டு இருந்தார், எப்படி இவ்வளோ திறமைகள், எப்படி இவ்வளோ பெரிய ஆளான அப்படின்னு பிற பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய தினமாக இன்று தினம் உண்டு. சில நேரங்களில் உடல் உபாதைகளில் கவனம் செலுத்தணும். மற்றவாளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வயிறு சம்பந்தமாக, கை கால் வலி சம்பந்தமாக டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கடைபிடிக்கிறது நல்லது. சில முக்கியமான விஷயங்கள்லாம் அப்புறம் தவிர்த்து போடுறது அறவே தவிர்த்துக்கிறது. உங்களுக்கு நல்ல காலங்கள் வந்தாச்சு. அதே மாதிரி பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடும்போது சற்று கவனம் என்பது தேவை. இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் பணத்துக்காக உங்ககிட்ட எதேன்னு சிபாரிசு கேட்பான், இப்போதைக்கு இல்லைப்பா நான் அந்த முடிவுகள் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிவிடணும். சிம்மராசி என்பர்களுக்கு எடுத்த முடிவுகள் லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு செல்வத்தை ஏற்படுத்தும் அற்புத வழிபாடு. நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவேன். குழந்தைகளுடைய படிப்புகளுக்கு உதவி பண்ணுவேன். வேலை வாய்ப்பு இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணணும். இன்னொரு வேலையை பிடிச்சிட்டு ஒரு வேலையை விட்டுடும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நாளாக இருக்கும். சில நேரங்கள் மற்றவா நம்மளை பற்றி பேசுறது அப்போதைக்கு மன சங்கடங்கள் இருக்கும். யாரும் அட்வைஸ் பண்ணட்டும். நீங்கள் ஜெயிக்கும் பொழுது அட்வைஸாக இருக்காது, பாராட்டுதலாக இருக்கும். அதற்குண்டான நாள்கள் வரதுக்காக வெயிட் பண்ணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை, தெய்வ அனுகிரகங்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு நின்றும் யதார்த்தமான விஷயங்களில் மனசை செலுத்துவில். இந்த தினத்தில் கலை ஆர்வம் கொண்டுருக்கவாளுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறவென்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கக்குள்ளான அற்புதமான தினம். எதிர்பார்த்த நன்மைகள்லாம் கூடி வரும். முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. தெய்வ நம்பிக்கை தாராளமாக இருக்கும். லா படிச்சுட்டு இருக்கிறோம், ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக சிவில் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன் உண்டு. என் குழந்தை நன்னா படிக்கணும் சார் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் துளாராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இந்த ஊரில் நான் வேக ஊருக்கு மைக்ரேட் ஆகணும், எனக்கு கிரீன் கார்டு கிடைக்கும், ரெசிடென்சியல் விசா கிடைக்கணும், அதுக்காக நான் பதிவு பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வெளிநாட்டிலேருந்து நான் இன்னொரு நாடுக்கு இன்னொரு மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இந்த ஊரில் வெளிநாட்டில் வாசம் செஞ்சுட்டுருக்கேன், எனக்கு இந்த ஊரில் இந்த இடம் வேண்டாம், வேறு தொழில்கள் நான் பண்ண போகிறேன், வேறு வேலை வாய்ப்பு தேட போகிறேன், தாராளமாக தேடலாம். துளாராசி என்பர்களுக்கு இடம் மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் சரியில்லை, இப்போ நல்லா இருக்கு. துளாராசி என்பர்களுக்கு உண்டான அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.
விருச்சிகராசி என்பர்களே ஆர்வத்தோட ஒரு காரியம் பண்ணுவேன், நல்ல பலன்கள் உண்டு. சில நேரங்கள் கோபித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது இல்லை. ஒரு விஷயத்துக்காக நம்ம பிரயாணம் பண்றோம், அந்த இடத்துல அவ இல்லைன்னா பிரயாண அலைச்சல் தான். நம்ம யாராவது கூட போறோம், நம்மளுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவ கூடவே போறோம். அப்ப நம்ம வேலை விடும்பொழுது நமக்கு என்ன லாபங்கள் இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரத்தை கழிக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்று தினம் உண்டு. அதனால நேரத்தை பக்குவப்படுத்திட்டா லாபங்கள் உண்டு. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவா, மளிகை கடை வச்சுட்டு இருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உண்டு, கிரானைட் சம்பந்தமா, ஹார்ட்வேர், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவர்களா, பண வரவுகள் தேடி வரும். பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்கேன், எங்கிட்ட கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர் வேலை செய்யறா. இன்னும் வெறுகிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. வேலையாட்கள் மூலமா இருந்த பிரச்சனைகள் அறவே தீர்ந்துடும். நான் ஒரு ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எதிர்பார்த்த வாளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே சுகமான நாள். என்னை மத்தவா புரிஞ்சுக்கலன்னு சொன்ன விஷயத்துல பூரா மறந்துட்டு இப்ப எல்லாத்துலையும் ஜெயிச்சுடுவேன். இப்ப எல்லாரும் புரிஞ்சுப்பா, இவருக்கு திறமை இருக்கு. சின்ன சின்ன தொழில்கள் எடுத்து பண்ணி நீங்க பெருசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. வேலை இல்லாத வாளுக்கு வேலை கிடைக்கும், இன்டர்வியூ அட்டன் பண்ண வாளுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கூடும். இந்த வயசுக்கு மேல இன்னைக்கு யாரு வேலை கொடுக்க போறான்னு நினைச்ச வாளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அமையும். பெரிய இடத்துல வேலை செஞ்சாச்சு, வெளிநாட்டில் நான் இருந்துட்டேன், இப்போ எனக்கு ஒன்று சாதாரணமாக இருந்துட்டு இருக்கேன், திருப்பி எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, திருப்பி அதே இடத்துல கூப்பிடுவா, இல்லைன்னா வேறு இடத்துல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. தனுராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தூரத்து சொந்தத்துக்கு விஷயங்களில் சின்ன சின்ன நல்லதும் கெட்டதும் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய தினமாக இந்த தினத்தில் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். சின்ன சின்ன குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தேவன் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்கள் வெற்றி உண்டு. எதற்காக பயப்படணும், பயப்படவே வேண்டும். அவிட்ட நட்சத்திரத்திற்காக புதிய முயற்சிகள் ஒரு நாள் எடுக்க வேண்டாம். மற்றபடி எல்லா காரியங்களும் நல்லது தான். பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. உத்திர ஆடம்பரத்தில் இருக்கிறவா, அதே சமயத்தில் திருவோணத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வரும். பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் பிரயாணம் வேண்டும். மகர ராசி என்பவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு. சில விஷயங்களில் முன்கோபமாக இருக்கிறது அறவே வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சண்டைகள் பிரிவினைகள்லாம் ஒற்றுமையாக மாறும், சண்டைகள்லாம் தீர்ந்துடும். சொந்த பந்தத்துக்குள்ள கொடுத்த பண விஷயங்களில் சில நேரங்கள் யோசிப்பேன், நம்ம ரொம்ப கவனமாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்குமா, இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இதை எடுத்து வச்சு கொடுக்கலாம், அந்த மாதிரி பல்வேறு யோசனைகள் மனசில் இருக்கக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், மனைவி ஒன்று புரிஞ்சுக்கிறான், நான் ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பட்டுருக்கேன், அது அப்படியே மாறி என்னை திருப்பியும் பழையபடி கொண்டு வந்துட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறது, கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நாட்களில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை வாழ்க்கை வரும். மகர ராசி என்பர்கள் எஜுகேஷன் சம்பந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 நிறம் என்பது வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில விஷயங்கள்லாம் மற்றவா ரொம்ப நேரம் பேசும்போது தடவழி இருக்கும், என்னப்பா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்வோ. இந்த தினத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது, அதே மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பல காரியங்களை பண்ணிக்கிறது நல்ல பலன். கும்பராசி என்பர்களில் சதயம் போராட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். மார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலையில் தொழிலில் இருந்துட்டு இருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவா, ஹோட்டல் வச்சுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவாள், கேட்டரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல பலன். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவ அகலக்கால் வைக்க வேண்டாம். வீடு கட்டின்னு இருக்கோம், பல நேரங்களில் தடங்கள் இருந்தாலும் காணாமல் போடும், திருப்பி தொடர்ந்து வீடு கட்டுறதுக்குண்டான யோகங்கள் கிடைக்கும். கும்பராசி என்பர்களுக்கு வராகடன்கள் வந்து தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத N6 நிறமென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே பண வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நிறையா சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அதை அப்படியே அப்கிரேட் பண்ணி நல்ல நிலைக்கு வருவாள். நிறையா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கோம், அவங்கள விட்டு விலகி போயிடுவாள். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
நல்ல நல்ல நட்புகள் அவள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. பணவரவுகள் தேடி வர அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறதுனால நகை வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் பெரிய அளவுக்கு வரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களை அறியாமே உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து பெருகக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு இத்தனை நாள் இருந்த தடங்கல்கள் இனிமே வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் நான் எந்தெந்த இடத்துக்கு போறேன்னா, சார் உங்களுடைய நிகழ்ச்சி நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் பயன்படுத்துகிற அற்புதமான பலன்கள் இருக்கு, என் குழந்தைக்கு கல்யாணம் எடுத்து நான் வேண்டின் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு சார். சார் எங்களை முந்தையெல்லாம் பார்த்துட்டு தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும், இப்போ அந்த தெய்வ சக்தியே எங்கன்னே தெரியல சார். இந்த தெய்வ சக்தி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது, எங்கள் வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இதைத்தான் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது. ஆன்மீக தகவல் வேதிக் லைஃப் ப்ரோக்ராம் மலேசியாவில் ஜூலை மாதம் 2வது வாரத்துக்கு மேலே நடைபெறுறது. இதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சாச்சு. அடுத்து சிங்கப்பூர் துபாய் எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய நிகழ்ச்சி பிரபல்யமாக பார்க்கப்படுறது. வெளிநாடுகள் US, கேனடா, ஜெர்மனி, பிரான்ஸ் முதல் கொண்டு அங்கேருந்து கால்ஸ் வந்து, சார் வேதிக் லைஃப் ப்ரோக்ராமில் அஸ்ட்ராலஜி டெக்னிக் பற்றி நீங்கள் நிறையா சொல்லிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, இது அப்படியே நாங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்கிற இது நிறைய பேருக்கு கிளாஸஸாக நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எனக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அதே சமயத்தில் இந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா, இதுக்கு என்ன பண்ணுறது, புஷ்ப பிரசனம்னு சொல்லுவேன், அந்த புஷ்பத்தில் பிரசன்னம் பார்க்கறது எப்படி, வீட்டில் ஒரு சுட்டியில் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க, கிழக்கை பார்த்து உட்காந்துங்க, முதல்ல பிள்ளையாரை நன்னா வேண்டிக்கணும், பிள்ளையாரை நன்னா வேண்டின்ட்டு அந்த வீட்டுக்கு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வீட்டை மனசில் சிந்தனை பண்ணிவிட்டு அந்த புஷ்பத்தை கையில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை அதை சுட்டியில் போட்டுடணும். அது வலதுபுறமாக நகரும் பொழுது அது பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும், வளரபுகமாக சுற்றி வரும்போது, இடதுபுறமாக வரும்பொழுது அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்துருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஒன்று. ரெண்டாவது, அதே இடத்துல நிற்கிறது எந்த மாறுதலும் தெரியல அப்படின்னு சொன்னால் அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஏதேனும் ஒரு ஓரத்துக்கு போகுதுன்னா அது எந்த மூளைன்னு பார்க்கணும், அக்னி மூளையா ஈசான்ய மூளையா எந்த மூளைன்னு பார்க்கணும். அது வலதுபுறமாக போச்சுன்னா பாசிட்டிவ், இடதுபுறமாக போச்சுன்னா அந்த இடத்துல சரியில்லாமல் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆக புஷ்பத்தில் பார்க்கக்கூடிய பிரசனம் இதெல்லாம் உண்மையாக இருக்குமா சார், இயற்கையின் விதி இதெல்லாம் நிச்சயமாக உண்மையாக இருக்கும். உங்கள் மனசில் தோணக்கூடிய சில செயல்பாடுகள்லாம் அப்படியே அற்புதமாக நடக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம ஜோதிடம் பார்க்க முடியல, அந்த காலத்தில் பார்த்துட்டுன்னா சுவாமிக்கு பூ கட்டி கட்டி போட்டு வெள்ளை புஷ்பம் சில மஞ்சள் புஷ்பம் எடுப்பாள். இன்றைக்கி கூட நம்ம வந்து கிரிக்கெட்லேயோ இல்லை விளையாட்டுகளில் டாஸ் போட்டு நம்ம பார்க்கறது உண்டு இல்லையா. சாதாரணமாக நம்ம பார்ப்போம், நம்ம பூவா தலையாக விழுந்ததுன்னா இது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கறது ஒன்று. நம்ம அதிர்ஷ்டம் எல்லா வகையிலையும் நம்ம பார்க்க முடியும். அதே போன்று தான் இதை நான் சொல்கிறேன், இந்த புஷ்ப பிரசனத்துக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு. இது வீட்டுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்கறதுக்கும் சரி, அதே மாதிரி ஒரு புஷ்பத்தை வைத்து நான் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியத்துக்கு பார்க்கறதுக்கும் சரி, இது வலதுபுறமாக சுத்தும் பொழுது நல்ல மாதமான பலன்கள், இடதுபுறமாக சுத்தும் பொழுது அதற்குண்டான பிரதிபலன்கள், அதுக்குண்டான பிராயசத்தை அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தாந்திரிக பிராயசித்தத்தில் நம்ம வீட்டில் இருந்தாப்புல பார்க்கக்கூடிய புஷ்ப பிரசனத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கு அற்புதமான பலன்கள் உண்டுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.